രാഹുൽഗാന്ധി പ്രധാനമന്ത്രിയാകുമെന്നും പ്രതിപക്ഷ സഖ്യത്തിൽ ഭിന്നതയില്ലെന്നും DMK അധ്യക്ഷൻ MK സ്റ്റാലിൻ. കേരളത്തിലെ സാഹചര്യം BJPക്കെതിരായ പ്രതിപക്ഷ സഖ്യ നീക്കത്തെ ബാധിക്കില്ലെന്ന് സ്റ്റാലിൻ വ്യക്തമാക്കി. തമിഴ്നാട്ടിലും ഉടൻ അധികാരമാറ്റം ഉണ്ടാകുമെന്നും സ്റ്റാലിൻ ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസിനോട് പറഞ്ഞു. തമിഴ്നാട്ടിലെ മാറുന്ന രാഷ്ട്രീയ സാഹചര്യങ്ങളുടെ വിധിയെഴുത്തു കൂടിയാണ് ഇത്തവണത്തെ പാർലമെന്റ് തെരഞ്ഞെടുപ്പ്. ഈ തമിഴ്നാട്ടിൽ പ്രതിപക്ഷ സഖ്യ നീക്കങ്ങൾക്ക് നേതൃത്വം നൽകിയ DMK അധ്യക്ഷൻ മുത്തുവേൽ കരുണാനിധി സ്റ്റാലിൻ ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസിനൊപ്പം ചേരുന്നു. സർ, വണക്കം. സർ, മുഖ്യമായ ഒരു കൂട്ടണി DMK കൂട്ടണിയിൽ കോൺഗ്രസ്, ലെഫ്റ്റ് പാർട്ടീസ് എല്ലാം ഇവർക്ക് സർവേ റിസൾട്ടിലെല്ലാം ഈ DMK കൂട്ടണി സർവേ റിസൾട്ടിലെല്ലാം DMK കൂട്ടണിക്ക് താൻ മെജോറിറ്റി. നിങ്ങൾ എപ്പോഴും നിനക്ക് അതായത് ഇപ്പോൾ ഇന്ത്യയിൽ നടക്കക്കൂടിയ മോഡി തലമുറയിൽ നടക്കക്കൂടിയ ആക്ഷിയെ ഉടനടിയാക അപ്പുറപ്പെടുത്ത വേണ്ടും. അതേപോലെ തമിഴ്നാട്ടിൽ നടപെറക്കൂടിയ എടപ്പാടി തലമുറയിൽ നടക്കക്കൂടിയ അതിമുക ആക്ഷിയും തൂക്കേരിയ വേണ്ടുമെന്ന് മക്കൾ കിട്ടത്തിട്ട് രണ്ട് മൂന്ന് ആണ്ടുകാലമാകവേ നനത്തു കൊണ്ടിരിക്കിറார்கள். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக இந்த தேர்தலில் அது நடக்கப்போகுது. அந்த எழுச்சியை, அந்த உணர்ச்சியை மக்களிடத்தில் என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தில் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சார், ராகுல் காந்தி கேரளாவும் தான் கான்டஸ்ட் பண்ணினது. அப்போது ராகுல் காந்தி பிரதமர் ஆகினது லீடர்ஷிப் நீங்கள் எப்படி பார்க்குது சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் கேரளாவில் நாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே தலைவர் கலைஞருடைய செலத்திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வந்தப்போ அன்னை சோனியா காந்தி முன்னிலையில் அந்த கூட்டத்து மேடையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் சார்பில், திராவிட முன்னேற்ற சார்பில் ராகுல் காந்தி தான் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறேன். அது இன்றைக்கு பல தரப்பு மற்ற மாநிலங்களில் அந்த செய்தி வெளியில் போய் இன்றைக்கி அது எல்லா இடத்துலையும் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. எனவே அது வரக்கூடிய சூழ்நிலை வருகிற போது நிச்சயமாக இந்தியாவுக்கு பல நல்ல திட்டங்களும் பல நல்ல காரியங்களும் நிச்சயமாக நடக்கும். BJP AIDMK ஒப்பம் கூட்டணிக்கு தான் ட்ரை பண்ணது. இப்போது அது கூட்டணி ஆகியிருக்கு. அப்போது ஈ கூட்டணி BJP டாக்டிக்ஸ், மோடி டாக்டிக்ஸை தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காலம் நடக்காது. எந்த காரணத்தை கொண்டும் BJP வந்து நோட்டாவோட அதிகம் குறைவான ஓட்டுகள் தான் வாங்க போகுது. அதனால் எந்த காலத்துலேயும் BJP வந்து இங்கே பவருக்கு வரணும், இங்கே வந்து சீட்டு கிடைக்கணும், வெற்றி பெறுவோன்னு நினச்சி பார்க்குறது ரொம்ப தவறானது. அது நடக்கிற காரியம் இல்லை. இவட கூட்டணியில் தான் லெஃப்ட் பார்ட்டிஸ் காங்கிரஸ் இருக்குது. கேரளா கன்சர்ன் வரும்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் காங்கிரஸ் எதிர்கட்சிகளில் தான் இருக்குது. அது கேரளாவில் மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, இப்படி பல மாநிலங்கள் இருக்குது. ஆக அந்தந்த மாநிலத்தினுடைய கிளைமேட்டு, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்தியாவில் மோடி திரும்பி ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர் வந்து அதிலிருந்து இறங்கணும். அவரை வீட்டுக்கு அனுப்புங்கிறதுல என்ன பிரிவு பிரிவுகளாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு இப்படி பல மாநிலங்கள் பிரிவாக இருந்தாலும், ஆனால் இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மோடி இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரே முடிவோடு இருக்காங்கிறது தான் முடிவானது கருத்து. தேங்க்யூ வெரி மச் சார். எந்தாலும் பிரதிபட்ச சக்கியம் மிகச்ச விஜயம் நேடுமென ஆத்மவிசுவாசமான DMK அத்தியட்சன் MK ஸ்டாலின் பங்குவைக்கிறது. அனூப் கிருஷ்ணக்கொப்பம் மனுஷங்கர், ஏஷியாநெட் நியூஸ்.